ஸோ வாங்க கேஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு வடலா பசங்க கேமிங் சேனல். இன்றைய வீடியோவில் நீங்கள் நம்ம போய் ஃப்ரீ ஃபயரில் ஓபி 30 வரக்கூடிய அப்டேட்ஸ் நம்ம வரும். ஸோ டேரக்டாக வீடியோ கொடுப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் அப்டேட் என்னன்னாக்கா, வெண்டிங் மிஷின் இல்லை, வெண்டிங் மிஷின் அது வந்துட்டு ஏர்ட்ராப்பில் விடுறாங்க. என்னடா அது, ரொம்ப முடியாடானால அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ தட்ஸ் ஃபேக்டே, அது உண்மையில் அப்படி நடக்குது. ஸோ எதுக்காண்டி அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு யோசிச்சு பாருங்கள், நம்ம பொச்சினாக்கலாம் வெண்டிங் மிஷின் வந்துருமா, என்ன பண்ணுவாங்கன்னா, பொச்சு அந்த வெண்டிங் மிஷின் பக்கத்தில் ஒரு வீட்டை பிடிச்சி அந்த வீட்டிலேருந்து ஸ்கோப் போட்டுகிட்டே இருப்பாங்க. எவனாச்சும் ஒருத்தன் வெண்டிங் மிஷின் வருவான், அவனை போட்டு மண்டலே வச்சிடலான்ட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் அவதிப்பட்டு நிறைய பேர் புகார் தெரிவிச்சனால அதை மாற்றிட்டாங்க. ஸோ அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னாக்கா, எங்கனாக்கா ட்ரைனிங் க்ரௌண்டில். ஸோ ட்ரைனிங் க்ரௌண்டில் என்ன ப்ரோ அப்டேட், இது என்ன ப்ரோ லைட்டாக வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்களா. ஸோ இங்கேருந்து ராட்டினம் மற்றும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க, அதாவது அந்த வேலி ராட்டினத்தெல்லாம் எடுத்துட்டாங்க. ஏன்னா ரொம்ப இறஞ்சலாக இருக்குமா, அதெல்லாம் எடுத்துட்டாங்க. நானுமே நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன், ஏன்டா இவங்க இப்படிலாம் கசகசம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தேன். ஸோ இப்போ தூக்கிட்டானுங்க வேறு லெவலு. ஸோ அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னாக்கா, ரூம் மேட்ச்சில் இருக்கிற ஒரு தரமான அப்டேட்டு. ஸோ இந்த அப்டேட் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ என்னன்னாக்கா, நீங்கள் வந்துட்டு கன் ஸ்கின்னை வந்துட்டு யூஸ் பண்ணாமல், அதாவது அன்எக்யூப் பண்ணிட்டு வாடா, கன் ஸ்கின்லாம் அன்எக்யூப் பண்ணுறான்னா கேட்க மாட்டாங்க. ஸோ அவனுங்களுக்கு என்ன பண்ணலான்னா, கன் ஸ்கின் பவரே இல்லாமல் ஆக்கி விட்றோம், அதாவது கன் ஸ்கின் பவர் இல்லாமல் ஆக்கிடலாம். எல்லாருக்குமே பாட்டு ட்ரெஸ்ஸை போட்டு விடுவான், ஒருத்தர் செகண்ட் லைட்டை போட்டு வருவான், நம்மளுக்கு பார்த்தா பயமாயிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ஆக்கிடலாம், ட்ரெஸ் இல்லாமல்னா டிஃபால்ட் ட்ரெஸ்ஸுக்கு ஆக்கிடலாம். அதேமாதிரி கன் ஸ்கின் வந்துட்டு சாதாரணமாக எந்த கன் ஸ்கின்னுமே இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியும் ஆக்கிடலாம். ஸோ இது வந்துட்டு வேறு லெவல் ஒரு அப்டேட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன், உங்களுக்கு எப்படி இருக்குது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரம்பிள். ஸோ இவனுங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணுறானுங்க, நானும் டே ஃப்ரீயாகவே ரூம் கடத்தான்டா பெட்ரம்பிள், எவனாச்சும் போய் விளையாடுங்கடா அப்படின்றாங்க. பட் எவனுமே விளையாடுற மாதிரி தெரியல, அதனால குழந்தைத்தனமாக புதுசாக அவனுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா எனக்கே ரொம்ப குழந்தைத்தனமாக தான் இருக்குது. ஸோ எனக்கு ஒரே டவுட் தான், இவ்வளோ பண்ணுற ஃப்ரீ ஃபயர்ட்டை பார்த்து நான் அவன் கேட்குறேன், டே ஃப்ரீ ஃபயர் அவன் ரூம் மேட்சை போட்டு ஹெட்ஷாட் அடிப்பியா குளோவல் புடியான்ட்டுருக்கான், அவன் எவன்டா வந்து இந்த மேட்ச்லாம் விளையாடுவான், பாருங்கள் குழந்தைத்தனமாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா புதுசாக இன்னொரு அப்டேட் வந்திருக்கேன், என்னன்னாக்கா கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு அப்டேட் வந்திருக்கும், என்னென்னா கில் பண்ணுறது வந்து தெரியாத மாதிரி கில் ப என்னடா கில் எங்கடா இருக்குது அப்படின்ற மாதிரி விருப்பத்தின் மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கும். ஸோ நிறைய பேர் பிடிக்கல, நிறைய பேர் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது எப்படி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம், வேண்டான்னா அது வேண்டாம் மாதிரி ஆகிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்டேட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா மறுபடி ட்ரைனிங் ரவுண்ட் தான், ட்ரைனிங் ரவுண்டில் இங்கேருந்து நிறைய இடையூறுகளெல்லாம் எடுத்துட்டாங்க, ஏன்டா இப்போ தான் அவங்களுக்கு ஏதோ மூளையில் உடச்சிருக்கு போல். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸான கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ எல்லாம் மிஸ்டேக்ஸ் கேரக்டர்லாம் மூஞ்சி மட்டும் தான் ஆடம் முடிச்ச மாதிரி பவர்லாம் வேறு லெவல் பவர் தான். ஸோ இந்த பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஒருத்தனை சுட்டிங்கன்னா அவன் வந்துட்டு அவனோட டீம்மேட்ஸ்லாம் பக்கத்தில் எங்கே வச்சுருந்தாங்கன்னா அவனை காட்டும். ஸோ கிட்டத்தட்ட மூக்கோ தான், என்ன இங்கே வந்து சுட்டாக கிடையாது, அவனை கில் பண்ணால் தான் காட்டும். ஸோ இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 30 HP தராங்களாம். ஸோ இதை பற்றி நான் ஃபுல்லாக விவரமாக சொல்கிறேன், ஆனால் இந்த வீடியோவில் இல்லை, அதை பற்றி வேறு கேரக்டரை பற்றி வேறு வீடியோவில் பார்க்கலாம். எனக்கா டைம் பற்றலை, 10 நிமிஷம் 15 நிமிஷம்லாம் இழுத்தா வீடியோ நிறைய பேர் ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க. ஸோ நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் போய் சேர மாட்டேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த பவர் பார்த்தீங்கன்னா வேறு லெவல், கே கேரக்டர் A124 கேரக்டர்லாம் வச்சுருக்கவங்களுக்கு வேறு லெவலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படின்னா கேரக்டர் அப்படின்னா பவர்னு கேட்குறான், அது கேரக்டர்லாம் இல்லை பவர், இது பெட்டு. ஸோ இந்த பெட்டுக்கு என்னென்னா, ஜோன் சுருங்க போதெல்லாம் உங்களுக்கு வந்து ஹெல்த் ஏற்றிக்கிட்டே இருக்குமா, அதாவது ஹெல்த் இல்லை இபி. ஸோ இபி ஏற்றுறதுலாம் உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு பவர் ஆடான்னு யோசிச்சிங்கன்னா கே கேரக்டர் யூஸ் பண்ணுறவங்களை போய் கேட்டு பாருங்கள், இபி எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம்ட்டு. ஸோ அவங்களுக்குலாம் தரமான ஒரு பெட்டாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மிஸ்டியஸ் ஏலியன் கன் ஸ்கின், அப்படியே ஏலியன் லெவல் கன் அப்படின்னு பாங்க. என்னன்னாக்கா M1014 வந்துட்டு ஏலியன் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த கன் ஸ்கின்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ இது மட்டும் இல்லை, இன்னொன்று இதுவுமே இருக்குது, எடுத்து என்னப்பா ஸ்னைப்பரும் இருக்குது, ஸ்னைப்பருமே அதே மாதிரி ஏலியன் லெவலில் தான் இருக்குது. ஸோ அப்படி தான் அந்த AWM மாதிரி தான் இருக்குது. ஸோ லைட்டாக அப்படியே ஏலியன் லெவல் கொண்டு போயிட்டாங்க. ஸோ இந்த அப்டேட் என்னன்னாக்கா, புதன் நம்ம சுடப்போது சொல்லுவோம், டே மாப்பிள்ளை ஓடாதரா ஓடாதரானே, நவுலாதரா அசையாதரான்போம், ஆனால் அவன் அசைஞ்சிட்டே தான் இருப்பான். ஸோ ஹெல்த் எடுத்து முடியாமல் கஷ்டப்படுவான். ஸோ இப்போ என்னென்னா ஸ்கோப் போட்டுட்டு நீங்கள் வேறு எங்கே வச்சு ஸ்கோப் போட்டாலுமே கரெக்டாக இனிமே நம்ம எரிச்சு டீமேட் மேலே போய் விழுது, கிட்டத்தட்ட ஆட்டோ ஏம் மாதிரி தான், ஹேக் மாதிரி தான், இவங்களே ஹேக்கை விற்கிறாங்கயா. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பவர் வேறு லெவலில் இருக்குது. ஸோ நல்ல ஒரு பவர். ஸோ அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்த பிஆர் ரேங்கில் ஒரு கன் ஸ்கின் தராங்க ஆகுக்கு, அடுத்த கிளாஸ் குவாட் ரேங்கில் ஒரு கன் ஸ்கின் தராங்க M4A1க்கு. ஸோ பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்க போது. ஸோ அடுத்த அப்டேட்டுக்குள்ளே போகலாமா, ஸோ வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த UMP. ஸோ இதுதாங்க அடுத்து வந்துட்டு எவ்வளோ சங்கன்னு. ஸோ அப்படின்னு நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு சில வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, யூஎம்பிக்கு அடுத்து எவ்வளோ சங்கன்னா என்னடானுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யூஎம்பி கன் ஸ்கின் வந்துட்டு அடுத்த எவ்வளோஷன் கிடையாது. ஸோ அடுத்து வந்துட்டு என்ன எவ்வளோஷன் வருதுன்னா, இது பேனதுப்பா ஃபேமஸ்க்கு திரும்ப எவ்வளோஷன் கொடுத்துருங்க. இது எப்போ ஃபேமஸ் கன் ஸ்கின்னு நீ கன்ஃபார்ம் பண்ண அப்படின்னீங்கன்னா, ஃபேமஸ் கன் ஸ்கின்னு பார்த்தா ஃபேமஸ் கன் ஸ்கின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னு ஒரு வீடியோ இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு நான் கன்ஃபார்மாக முடிவு பண்ணது ஃபேமஸ் தானே. ஸோ அந்த வீடியோ வேணும்னா நீங்கள் கேளுங்க, நான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ அடுத்த அப்டேட் வீடியோ போடுவேன். ஸோ அந்த அப்டேட் வீடியோலாம் அந்த வீடியோ ஆட் பண்ணி விட்றேன். ஸோ பார்த்துக்கோங்க, நீங்கள் பார்த்தாலே தெரியும் அடுத்த எவ்வளோஷன் என்னன்ட்டு. ஸோ இது வந்துட்டு ஃபேமஸ் கன் ஸ்கின் தான் அக்யூரேட்டாக கண்டிப்பாக 100% நான் ஷூராக சொல்கிறேன்.
பாருங்க நீங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபேமஸ் தானே போதுமா இதை விட என்ன அப்ரூவ் வேணும் உங்களுக்கு ஸோ ஓகேவா அடுத்து வந்து யூஎம்பி கன் ஸ்கின் வந்துட்டு எவல்யூஷன் வரல ஃபேமஸ் தான் எவல்யூஷன் வருது M10 M1007 எவல்யூஷன் இதோ இப்போதைக்கு வர்ற மாதிரி தெரில ஸோ அதெல்லாம் நீங்கள் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா மேபி அது ஃபேக் வீடியோஸாக கூட இருக்கலாம் ஸோ எத்தனை பேர் இந்த ஃபேமஸ் கன் ஸ்கின் வந்தால் எடுப்பீங்க கண்டிப்பாக நான் வந்து சத்தியமாக எடுக்க மாட்டேன் ஏன்னா M1014 நம்ம எடுக்கலையாம் ஃபேமஸ் கேம் எடுப்போம் ஸோ நீங்கள் எடுப்பீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் எத்தனை பேர் எடுக்கிறீங்க ஸோ அடுத்து வந்து மேக்ஸிமுக்கு என்னடா என்னடா மேக்ஸிமம் எப்படி மாற்றிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வச்சுப்பீங்க ப்ரோ மேக்ஸிமம் பவர்லாம் வேறு லெவல் ப்ரோ ஆனால் மண்டை என்ன ப்ரோ இவ்வளோ கண்ட்ராவே இருக்குது அப்படின்னு வச்சுருப்பீங்க ஸோ உங்களுக்கு நான் பேர் தான் ஸோ மேக்ஸிமோட மண்டையை பாத்திட்டாய்க்காத்தா பாத்திட்டாய்க்க ஸோ அப்புறம் நிறைய பேர் கேட்பீங்க ஏன் ப்ரோ வாய்ஸ் வந்து ரோபோட் வாய்ஸ் மாதிரி வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கேட்பீங்க ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக ஒரு ஹெட்ஃபோன் வாங்கியிருந்தேன் அந்த ஹெட்ஃபோன் வந்து தான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ அதனால கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது ஸோ பார்த்துக்கோங்க ஸோ பின்னாடி வந்ததெல்லாம் கன் ஸ்கின் அப்கமிங் கன் ஸ்கின்ஸு இது பார்த்தீங்கன்னா பேட் ஸ்கின் வேறு லெவலுக்கு இருக்குது பேட் ஸ்கின் ஸோ இந்த வீடியோ முடித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் மறக்காமல் லைக் பண்ணுறேன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் கமெண்ட் பண்ணிட்டு போங்க